அதாவது மருந்துகள் பயன்பாட்டின் நடத்தை மாற்றங்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு 6.7 பாயிண்ட்ஸில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. படிப்பில் செயல்திறன் குறைதல், கல்லூரி மற்றும் பள்ளிகளில் இடைநிற்றல். அதாவது பேசிக்கான ஸ்கில்லு, ஃபிசிக்கலான ஸ்கில்லிருந்து அவங்க ஒரு எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறதுலேருந்து சிந்திக்கிறதுலேருந்து அவங்களோட உரிமை பறிக்கப்படுது. அதிலேருந்து வெளிவந்துடுறாங்க, சிந்திக்கிறதுலேருந்து வந்துடுறாங்க. சுகாதாரம் ஆர்வமின்மை, ஃபிசிக்கல் ஹெல்த்திலேருந்து வெளிவந்துடுறாங்க. தனிமை, மன அழுத்தம், சோர்வு, ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளுதல். அதாவது பேசிக் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தன்னை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்காங்க. தனிமை மன அழுத்தத்துக்கு உருவாகிறாங்க. தன் உடம்பு மேலே அக்கறை இல்லாமல் இருக்கிறது, மன அழுத்தம் உருவாகிறது, சோர்வடைகிறது. அதாவது பைபோலார் சொல்கிற மாதிரி, ஒன்று சோர்வு இல்லை ஆக்ரோஷம் மிச்சம். ஏன்னா எனர்ஜியை வச்சுட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாததுனால அந்த எனர்ஜியை ஆக்ரோஷமாக வெளிப்படுது. ஒரு விஷயத்தை ஆக்ரோஷமாக வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அது சிந்தனையோடு வெளிப்படுத்துகிறப்ப தனக்கும் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நமக்கு புரியுது. ஆக்ரோஷம் மீன்ஸ் எனர்ஜி. அதை வந்து ஒரு டைரக்ஷன் இல்லாமல் வெளிப்படுத்தும் போது, ஒரு நோக்கம் இல்லாமல் வெளிப்படுத்தும் போது ஆக்ரோஷமாக மாறுது. இது வீரம் கிடையாது, இது மூர்க்கத்தனம். இது வந்து நம்ம சமூகத்தில் அவங்க வெளிப்படுத்துகிறவங்க ஹீரோயிசமாக காட்டி வெளிப்படுத்துகிறதா நினச்சிட்டு வெளிப்படுத்துகிறாங்க. அதை பார்க்குறவங்களும் அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து சமூகத்தின் மேலும் பல கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான தொடர்ச்சியாக அமையுது. குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான உறவுநிலை சிதைந்து போதல், தன் அளவில் கெடுத்துக்கிறாங்க, தன் உடல் அளவுக்கு கெடுத்துக்கிறாங்க, மன அளவில் கெடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால தன் குடும்பத்தை கெடுக்க முடியுது, நண்பர்களை கெடுக்க முடியுது. உணவு மற்றும் தூங்கும் பழக்கங்கள் மாறுபடுது. உணவு தூங்கும் பழக்கங்கள் மாறுபட போதும் அவங்களும் கெட்டு போகிறாங்க, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும். அதனால் அவங்க தூங்கும் பழக்கத்தினால வீட்டில் இருக்க மற்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க உணவு பழக்கத்தினால அவங்களுக்கான உணவு சரியில்லை, அவங்க எடுத்துக்கிற விதம் சரியில்லைன்னும் போது அதை தயாரித்து கொடுக்குறவர்கள் மேலே அவங்க கோபத்தை காட்டுறது, அதுக்கான ஆக்ரோஷங்கள் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. ஒவ்வொரு 3 வேளை சாப்பிடும் போதும் அந்த உணவு தர்றவங்க மேலேயும் அவங்க கோபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க, ஆக்ரோஷத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க, அமைதியை குலைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உடல் எடை மற்றும் பசி ஆகியவற்றில் ஏற்படுத்தும் ஏற்ற இறக்கம், அதாவது அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுனால இந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இதை அடுத்தவங்க மேலேயும் பாதிப்பு ஏற்படுத்திட்டு இவங்களோட இந்த எல்லா பாதிப்புகளுக்கும் தன்னோட போதை பழக்கம் அடிமையாதல் தான் காரணம்னு இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கவங்க காரணமாக்கிக்கிட்டு அவங்க மேலே இவங்க உண்மையாக, அதாவது இவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க மற்றவங்களால் தான் தாங்க அப்படி ஆகிறோன்னு. இவங்க இவங்களை கெடுத்துட்டு அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சிக்காம தான் வந்து அடுத்தவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கோம், அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம் ன்றது. ஏன்னா அந்த பேசிக்கான சிந்தனை சக்தி கடை இல்லாததுனால தான் ஏன் இப்படி இருக்கோன்றது தனக்கான காரணம் தன்கிட்ட தான் இருக்குன்னு புரிஞ்சிக்காமல் அடுத்தவங்க வெளிநோக்கி காரணம் சொல்கிறது மூலயமா இதே நிலையில் நீடித்து நிலைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. எப்பொழுதும் மருந்துகளை பெறுவதற்கான பணம் கிடைக்கும் எளிய வழிகளை தேடுதல். உழைக்க முடியாது, சோர்வு இருக்கும், அப்படி எனர்ஜி இருந்தால் அது ஆக்ரோஷமாக தான் வெளிப்படும். அதை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி உழைத்து பெற முடியாத நிலையில் எளிய வழிகளில் அடுத்தவங்கக்கிட்ட இருந்து பணம் பெறுறது இவங்களோட நோக்கமாக இருக்குது. எய்ட்ஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் போன்ற தொற்று நோய்கள், இது உங்களுக்கு இந்த காரணம் புரியும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க வந்து சோர்வாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்கிறாங்கன்னும்போது பணம் எளிய வழியில் வரணும்னும்போது அவங்க கன்னிங்கான வழிகளில், கதை சொல்லுதல் வழிகளில் மற்றவங்க கூட தன்னுக்குடையே இன்ட்ராவா ரிலேஷன்ஷிப் சரியில்லும்போது இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்லேயும் அவங்க ஒரு போலியான, ஒரு தன்னுக்கூடையே தான் போலியாக இருக்கப்போ அடுத்தவங்க கூடயே அவங்க போலியான உறவுகளில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேலை செய்கிற சிறு மூளையும் அந்த சின்ன விஷயத்துக்காக கன்னிங்கான வேலை செய்கிறதுக்கே பயன்பட்டுறதுனால சிந்திக்கிறதுக்கானதை கடினமான வேலைன்னு நினச்சி, கன்னிங்காக இருக்கிறதுக்கான வேலை சின்னதுன்னு நினச்சி அந்த வேலையில் திரும்புறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கிறாங்க. இவ்வளோ அளவுக்கு நடத்தையில் மாற்றங்கள் ஏற்படும்ன்றதை அழகாக சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து இதுக்குள்ளே போயிட்டு இதிலிருந்து வெளிவரதை விட இதுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கான வழிகளை, அதற்கான விழிப்புணர்வு கல்வியை ஏற்படுத்துறது எவ்வளோ முக்கியம் நமக்கு புரியுது. நன்றி.